கிலோமீட்டர் வந்து இதில் யார் சொல்கிறது நியாயங்கிறது புரியறதுக்கே பத்திரிக்கையாளர்களுக்கு புரியறதுக்கு நேரம் ஆன மாதிரி எனக்கும் புரியறதுக்கு நேரம் ஆகும். இதில் நேர்மை எந்த பக்கம் இருக்கிறது என்பதை ஆய்ந்து விட்டுத்தான் நம்ம சொல்லணும். நம்ம அவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக பாரபட்சமாக ஒரு சைஸ் கமெண்ட் அடிக்க முடியாது. போய் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். வேற வழி இல்லை, அரசியல் அழுத்தம் நேர்மையா இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு, அவருக்கும் இருக்கு. நீங்க ஒரு தயாரிப்பாளர், நேற்றுக்கு நடந்த விவகாரத்தில் தயாரிப்பாளர் சங்க கட்டடமே இழுத்து மூடி இருக்காங்க. சிஎம் சார் நேற்று பார்த்து பேசியிருக்காங்க. விஷால் சாருக்கு எதிராக ஒரு தயாரிப்பாளர் சிலர் வந்து நேற்று இழுத்து கூட்டியிருக்காங்க. ஃபிலிம் சேம்பரில் இருக்கட்டும், வாடகை எடுத்த பில்டிங்கில் ரெண்டு பில்டிங்குமே இழுத்து கூட்டிட்டாங்க. இப்போ சிஎம் பார்க்கறதுக்கு நேரம் கேட்டுருக்காங்க, நேற்று ஈவினிங் பார்த்துருக்காங்க பாரதிய ஜனதா தலைமையில். இன்றைக்கும் பார்க்கறதுக்கு நேரம் கேட்டுருக்காங்க. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கணும், அவர் வந்து சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை, பதவி விலகணும், அவர் ஊழல் பண்ணியிருக்காரு, வைப்பு தொகையை கூட இது பண்ணல. இளையராஜா சாருக்கு எடுக்கக்கூடிய அந்த பாராட்டு விழா கூட பணத்துக்காக தான் எடுத்துருக்காங்க, அவரை பாராட்டுறதுக்காக எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையாக இல்லையாங்கிறது வந்து மறுத்து பேசுகிறேன். இளையராஜாவுக்கு பாராட்டு எடுக்கணுங்கிறது வந்து எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒன்று. பட் அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னங்கிறது அவங்க ஆராயணும். நாங்கள் வந்து ஆராய்வதற்கு இடம் கொடுக்கும் மனப்பாங்கு அவருக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சீதாக்காதி திரைப்படத்துக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க, அந்த விசாரணை இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வருது. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு திரைப்படங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வழக்கு தொடரக்கூடிய ஒரு நிகழ்வானது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சினிமா துறையில. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன மாதிரியான மாநாட்டு ஆரம்ப விழா செய்து வைத்தது என் படங்கள் என்று வருத்தப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். தவிர இது தொடர்ச்சியாக படத்தை பார்த்து விட்டு அதில் ஏதாவது கருத்து தவறாக இருந்ததுன்னா சொல்லலாம். எல்லாருமே தப்பு அப்படின்னா ஒன்றுமே பேசவே முடியாது. இப்போ கருத்து சுதந்திரம் ஒடுக்கப்படுதாக? கண்டிப்பாக, கண்டிப்பாக. நாடு பூரா நன்றி.